வணக்கம் நண்பர்களே, நீங்கள் உயிர்மண் யூடியூப் தளத்தினூடாக இணைந்திருக்கின்றீர்கள். இந்த காணொலியில என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போறோம்னு சொன்னா, ஒரு மங்களகரமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போறோம். அந்த மங்களகரமான விஷயம் என்னவா இருக்கும்னு நீங்களும் அறிஞ்சு கொள்ளணும்னு ஆசைப்பட்டா மறக்காம இந்த காணொலியை முழுமையா பாருங்க. அப்பதான் அந்த விஷயத்தை நீங்களும் அறிஞ்சு கொள்ளலாம். உண்மையில இதுல கொஞ்சம் பேரை பாத்தீங்கன்னு சொன்னா, பழத்தட்டுகள், பூத்தட்டுகள், பலகார தட்டுகள் எல்லாத்தையும் தூக்கி கொண்டு எங்கேயோ போயினம், இவை எங்க போயினம், ஏன் போயினம், என்னத்துக்காக போயினம்ன்றதை நான் இவைக்கு பின்னால போய் வீடியோ பண்ணி காட்ட போறேன். வாங்கோ பார்க்கலாம். ஏன்னு சொன்னா, மிக முக்கியமான மங்களகரமான நிகழ்ச்சி ஒன்று நடக்க போது. என்னுடைய பல்கலைக்கழக நண்பன் கார்த்திக்கு இன்றைக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போது. அந்த மங்களகரமான நிகழ்ச்சிக்காக நண்பர்களாகிய நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த அழகிய அலங்கார வேலைகள் எல்லாத்தையுமே செய்திருக்கிறோம். மாவிலையில தோரணம் கட்டி, தென்னோலையில தோரணம் கட்டி, அதை எல்லாத்தையும் தொங்க விட்டு மிகவும் எளிமையான முறையில, இலகுவான முறையில இந்த அலங்கார வேலைகள் எல்லாத்தையுமே செய்திருக்கிறோம். ஏற்கனவே நண்பன் கார்த்திக்கோட சேர்ந்து நாங்கள் நிறைய இடங்கள்ல இவ்வாறான இயற்கையான முறையில வேற வேற வடிவங்கள்ல பல்வேறுபட்ட அலங்கார வேலைகளை செய்திருக்கிறோம். அதிலும் இன்றைக்கு சிறப்பான விஷயம் என்னன்னு சொன்னா, நண்பன் கார்த்திக்குடைய நிச்சயதார்த்தத்துக்கு நாங்கள் நண்பனோட சேர்ந்து இந்த அலங்கார வேலைகள் செய்யறது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமா இருக்குது. உண்மையிலே ஒரு மகிழ்ச்சிகரமான நாள். மங்களகரமான முறையில, இயற்கையான முறையில தோரணங்கள், மாவிலைகள் என்பவற்றை பயன்படுத்தி இந்த அலங்கார வேலைகள் எல்லாத்தையுமே செய்திருக்கிறோம். நிறைய கொத்து தோரணங்களை பின்னி அந்த தோரணங்களை தொங்க விட்டு மாவிலை தோரணங்களை செய்து அந்த மாவிலை தோரணங்களையும் தொங்க விட்டு மிகவும் அழகாக இந்த அலங்கார வேலைகளை செய்திருக்கிறோம். உண்மையிலே வளமையாக பல்வேறுபட்ட இடங்களில் நண்பன் கார்த்திகோட போய் இந்த வேலைகள் எல்லாத்தையும் செய்வோம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இதில் எழுதி இருக்கிற இந்த நிச்சயதார்த்தம் கார்த்திக் கம்சிதா என்ற இந்த பேர் எழுத்துக்களை கூட கட் பண்ணினது மாப்பிள்ள தான். அதை நான் குறிப்பிட்டு சொல்லணும். என்னென்னு சொன்னால், இவ்வாறான வேலைப்பாடுகளை செய்கிறதுல அவர் மிகவும் கட்டிக்காரன். இதுபோல் பல்வேறுபட்ட வேலைப்பாடுகளை பல இடங்களில் அவரோடு சேர்ந்து நாங்களும் செய்திருக்கிறோம். அதால் அவருடைய நிச்சயதார்த்தத்துக்கும் இந்த வேலையை செய்கிறதுல சந்தோஷமாக இருக்குது. இதான் வந்து ஃபைனலாக நாங்கள் செய்து முடித்து அந்த அலங்கார வேலை பார்க்கவே மிகவும் அழகாக இருக்குது. எங்களுடைய வேலைப்பாடுகள் எல்லாமே முடிஞ்சுது. இப்போ சரியாக பசிக்குது. இரவு 10 மணியாக போச்சு. நாங்கள் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு கார்த்திக் வீட்டை போனால், கார்த்திகனுடைய வீட்டை இருந்த ஒரு அம்மம்மா இட்லி அவிச்சு கொண்டிருக்கிறா. அப்போ நாங்கள் இன்றைக்கு சுட சுட இட்லி சாப்பிடலாம்ன்ற இட்லி சாப்பிடலாம். அப்போ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இதான் வந்து அந்த இட்லி சட்டியில் வந்து இட்லியை ரக்கினோம். ரெண்டு தட்டில் இட்லி வச்சுருந்தது, ஆவி பறக்குது சுட சுடா. இப்போ இதை சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சொல்ல போகிறோம் எப்படி இருக்குன்னு சொல்லி. நாங்கள் ஒரு 5 நண்பர்கள் போயிருந்தோம். பார்த்திங்கன்னு சொன்னால் சுடச்சுட நல்லா ஆவி பறக்குது. இந்த இட்லியை வந்து நான் தொட்டு காட்டுறேன் பாருங்க. என்னென்னு சொன்னால், வளமையாக இட்லின்னு சொன்னால் கடையில் வாங்கினா அது ஒரு கல் மாதிரி இருக்கும், சில வேலை எரிஞ்சால் மண்டை உடைகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த இட்லியை பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல பூ மாதிரி, மல்லிப்பூ மாதிரி நல்ல மென்மையாக மிருதுவாக இருக்குது. அதுக்கு இந்த இட்லிக்கு வந்து சேர்த்து சாப்பிட்றதுக்கு சட்னி வந்து ரெடியாக இருக்குது. சட்னியோடு சேர்த்து சாம்பாரும் வச்சிருக்கிறோம். இதை நான் இப்போ வந்து ஒரு 3 இட்லி எடுக்கிறேன். இந்த இட்லியை எடுத்துக்கொண்டு இட்லிக்கு வந்து சட்னியை விட்டு சாம்பாரை விட்டு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் இந்த இட்லி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. சாப்பாட்டை கண்டதும் எல்லா நண்பர்களுமே நல்ல அமைதியாக இருந்து ரசித்து ருசித்து அதை சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். ஏன்னென்னு சொன்னால், வாழ்க்கையில் இப்படி ஒரு இட்லியை வந்து நாங்கள் இதுவரைக்கும் சாப்பிட்டது இல்லைன்னு தான் எல்லா நண்பர்களும் சொல்லிடும். நானும் தான் இப்படி ஒரு இட்லியை வாழ்க்கையில் சாப்பிட்டதே இல்லை. ஏன்னென்னு சொன்னால், அவ்வளவுத்துக்கு மிகவும் மெருதுவாக நல்ல சாஃப்ட்டாக இருக்குது. அதோட இந்த சட்னியும் சாம்பாரும் வேறு ரகத்தில் இருக்குது, நல்ல சுவையாக இருக்குது. உண்மையில் எல்லாத்தையும் குழச்சி அடிக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த இட்லி எல்லாமே சாப்பிட்டு முடிஞ்சுது. எங்களுடைய தட்டுகளை பார்த்திங்கன்னு சொன்னால், எல்லாருடைய தட்டும் வந்து வறுமையாக போயிட்டுது. அவ்வளவுத்துக்கு நல்ல பசியோடு இருந்தாங்களோ, அதை விட இந்த சாப்பாடு நல்ல சுவையாக இருந்தபடியாக எல்லாருமே மிச்சம் வைக்காமல் எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ரைட், சாப்பிட்டு முடிஞ்சுதானேன்ட்டு கையை கழுவோம் கொண்டு போனால், கிச்சனில் வந்து அண்டி வந்து இந்த இட்லிக்கு கரைச்ச மாவில் தோசை ஊற்றி கொண்டு நிற்கிறா. சரி, அப்போ ஒரு தோசையும் சாப்பிடுவோம்னு சொல்லி போட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணான். இப்போ பாருங்கள், இந்த தோசை வேகுது. இந்த தோசையை எடுத்து
அந்த தோசையும் ஒன்றை சாப்பிடும் ஒன்று போட்டு நாங்கள் எல்லாருமே திருப்பி ஒவ்வொரு தோசையும் சாப்பிடும். தோசையும் மிகவும் நல்ல சுவையாக இருந்தது, நல்ல சுட்டாக இருந்தது. என்னென்னு சொன்னால் இந்த இட்லிக்கு கரைச்ச மாவில் தான் தோசையும் வந்து சுட்டிருக்கிறோம். ரெண்டுமே சும்மா நல்ல சுவையாக இருந்தது. இந்த இதான் மாதிரி அந்த இட்லி கரைச்ச மா இப்படி பக்குவமாக இப்படி பதமாக இதை கரைச்சிருக்கிறோம் பாருங்கோ. அந்த பக்குவத்தால் தான் வந்து இந்த இட்லி தோசை எல்லாமே நல்ல மெதுவாக மென்மையாக இருக்குது. உண்மையிலே நாங்கள் நல்ல சுவையான ஒரு சாப்பாட்டை நீண்ட நாளைக்கு பிறகு சாப்பிட்ருக்குறோம். அது எங்களுக்கு நல்ல சந்தோஷமாக இருந்தது. இன்றைய தினம் நிச்சயதார்த்தத்தில் இணைந்து கொள்கின்ற நண்பன் கார்த்திக் மற்றும் சகோதரி கம்சிதா ஆகிய இருவருக்கும் நாங்கள் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்தும் ஜனவரி மாதம் நடைபெற இருக்கிற திருமண நிகழ்விலே நாங்கள் உங்களை சந்திப்போம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன், ஒரு வித்தியாசமான காணொலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காணொலி பிடிச்சிருந்தால் மறக்காமல் எல்லாரும் உயிர்மண் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கோ. அனைவருக்கும் நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.